வணக்கம். இன்றைய தமிழ் த தமிழ் ஜேர்னல் என்கின்ற எங்களுடைய இணைய பக்கத்தினுள் நேரடி ஒளிபரப்பு தற்போது ஆரம்பமாகிறது. எங்களோடு இன்று இலங்கையிலிருந்து உங்கள் எல்லோருக்கும் மிகவும் அறிமுகமான டாக்டர் கே டி கணேசலிங்கம் அவர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கடைசி நிமிஷத்திலே நாளை மறுதினம், அதாவது வந்து ஆகஸ்ட் 5 நடைபெறவிருக்கின்ற தேர்தலின் கடைசி நிமிட விஷயங்களை பற்றி, கடைசி நிமிடத்திலே நடைபெறுகின்ற விஷயங்களையோ அல்லது இன்னும் சில கருத்துரையாடல் இன்னும் சில கருத்துக்களையோ அவர் எங்களோடு பகிர்ந்து கொள்வார் என்று நம்புகிறோம். அதாவது வந்து டாக்டர் கே டி கணேசலிங்கம் அவர்களை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்த தேவையில்லை. யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மிகவும் ஒரு எப்படி சொல்றேன்னா மிக துணிச்சலான, அதே சமயத்திலே அறிவுபூர்வமான ஒரு ஆய்வாளர். அவர் ஆய்வாளர் மட்டுமல்ல, யாழ் பல்கலைக்கழக அரசியல் விஞ்ஞானத்தில் சிரேஷ்ட விரிவுரையாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொதுவாக கல்விமான்கள் அரசியலில் ஈடுபடுவதோ அரசியல் கருத்துக்களை சொல்வதோ கடந்த சில தசாப்தங்களாக குறைந்து கொண்டு வந்திருக்கின்ற இந்த நிலையிலே டாக்டர் கே டி கணேசலிங்கம் அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் பல்வேறு தரப்பினருக்கும் ஆணி அடித்தது போல சில வேளைகளிலே சென்று சேர்கின்றன. இவற்றையெல்லாம் வைத்துக் கொண்டுதான் நாங்கள் அவரை சந்திக்க வேண்டும் என்ற மிக ஆவலோடு உங்களுக்காக அவரோடு தொடர்புகளை ஏற்படுத்தி இருக்கிறோம். இன்று ஆகஸ்ட் 3 இலங்கையிலே அதிகாலை 6 அவர் எழுந்து உங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். வணக்கம் திரு டாக்டர் கே டி கணேசலிங்கம் அவர்களே. வணக்கம் ஐயா, உங்களோடு இணைந்திருப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்னும் ஒரு நாள் கழித்து உங்கள் இலங்கையிலே தேர்தல் நடைபெறவிருக்கிறது. இந்த தேர்தல் இங்கும் ஒரு பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இந்த மாற்றத்திற்கான பல்வேறு காரணங்களை நீங்கள் எங்களுக்கு சொல்வீர்கள் என்று நினைக்கிறேன். நான் அதிக நேரம் எடுக்கவில்லை, உங்களிடமிருந்து அறிவதற்குத்தான் நாங்கள் அநேகமாக இங்கிருக்கும் எல்லோருமே ஆர்வத்தோடு இருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். இன்று நேற்றையோடு தேர்தல் பிரச்சாரங்களுக்கான பிரச்சாரங்கள் நிறுத்தப்பட்டு விட்டன, முடிவடைந்து விட்டன. நாங்கள் பேசுகின்ற எந்த விஷயமும் எந்த தரப்பினருக்கும் பாதகமாக ஆகிவிடக் கூடாது என்கின்ற ஒரே ஒரு கரிசனையோடு இங்கிருக்கும் புலம்பெயர் தமிழர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று நம்புகிறோம். அதே சமயத்திலே உங்களிடமிருந்து நான் முதலாவதாக கேட்கவிருக்கின்ற கேள்வி என்னவென்றால், ஒரு எங்கள் தாய்நாட்டிலே இருந்து கொண்டு இந்த புலம்பெயர் தமிழர்கள் இந்த தேர்தலை எப்படி கவனிக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று எங்களுக்கு சுருக்கமாக அல்லது விளக்கமாக சொல்வீர்களாக இருந்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைவோம் ஐயா. நன்றி என்னை அறிமுகப்படுத்தியதற்கும் என்னுடைய உரையாடலுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு தந்ததற்கும் தமிழியர்களுக்கும் இதனுடைய நிகழ்வை தொகுத்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் என்னுடைய நாட்டில் காலை வணக்கம். நிச்சயமாக புலம்பெயர்ந்த உறவுகளின் தரத்தில் தான் இந்த அரசியலை போக்கு பெருமளவுக்கு நிர்ணயிக்கப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் அல்லது துப்பாக்கிய நிலை குலத்தில் இருக்கின்ற தமிழர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. 2009 பிறகு புலம்பெயர்ந்தவர்கள் தான் பெறக்கூடிய இந்த தமிழர்களுடைய அரசியலில் ஒரு வியாபகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு மனோநிலையோடு செயல்படுகிறார்கள். அவர்களிடம் ஒரு உண்மைத்தன்மை, அவர்களிடம் ஒரு வெளிப்படைத்தன்மை, அவர்களிடம் ஒரு கூட நோக்கு உண்மையில் இந்த சமூகத்திடம் தான் இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்கு தான் நாடு பற்றிய உண்மையான புரிதலும், அதே நேரத்தில் குலத்தில் இருக்கின்ற நெருக்கடிகளை கையாளுவதற்குரிய உத்திகளையும் அவர்களால் தான் உண்மையை வகுக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் நான் நினைக்கிறேன், இந்த தேர்தல் மட்டுமல்ல ஒவ்வொரு தேர்தலும் புலம்பெயர்ந்தவர்களுக்கு முக்கியமானது. நிதி தொடர்பான உதவி, ஒத்துழைப்பு, பெருமளவுக்கு இந்த தேர்தல்களுடைய செலவுகளை ஈடு செய்வது யார் தமிழ் தரப்பில் என்று கேள்வி எடுத்தால் அது புலம்பெயர்ந்தவர்கள் மட்டும்தான். சில வேளைகளில் இந்திய அரசாங்கம் ஒரு குறிப்பிடப்பட்ட நிதியை கொடுக்கலாம், ஆனால் சாதாரண மட்டத்தில் இருக்கின்ற சூழலில் பெருமளவுக்கு புலம்பெயர்ந்தவர்களுக்கு தான் நிதி வருகிறது. அதே போன்று சில தீர்மானங்களை எடுப்பது, தீர்மானங்களை எடுப்பதற்குரிய அடிப்படைகளையும் புலம்பெயர்ந்த
தமிழர்களுக்கு கூடத்தான் ஏற்படுத்தப்படுகிறது. அவர்களுடைய அறிவார்ந்த அல்லது அது தொடர்பான ஒரு தேடல் அந்த நாட்டில் நாடுகளில் இருந்து கொண்டு அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய சட்டத்தின் ஆட்சி ஜனநாயகம் அந்த மரபுகளை தங்களுடைய மனங்களில் கொண்டு அதே மாதிரியான ஒரு பதிவை இந்த நாட்டில் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு அபாவம் அவர்களிடம் உண்டு. அவர்கள் நிச்சயம் நான் நினைக்கிறேன் இதுக்கு நிறைய காரணம் என்ன சொல்ல முடியும், காரணம் மட்டுமல்ல இதுதான் யதார்த்தமாக இருக்கக்கூடிய நான் நினைக்கிறேன். 2002 சேது கால்வாய் தொடர்பான ஒரு நூல் எழுதியிருந்தேன். அந்த நூலில் ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருந்தேன் வெளிப்படையாக வரக்கூடிய எனக்கு அது எவ்வாறு அந்த எண்ணம் வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. அவ்வாறு ஒரு கேள்வி கூட சில தலைமைகளால் என்னை அழைத்து கேட்கப்பட்டது. நான் அதில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன் இந்த 21 அரசியல் களத்தில் புலம்பெயர்ந்தவர்கள்லாம் எழுந்த போராட்டத்தை நகர்த்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு ஏற்படும், அதுக்குரிய வாய்ப்பு வரும் என்று 2002 குறிப்பிட்டிருந்தேன். அது தொடர்பான அப்போது சில சர்ச்சைகள் இருந்தேன், ஆனால் அது தவிர்க்க முடியாத ஒரு காரணம். இதுக்கு பின்னால் எனக்கு ஒரு அறிவூட்டல் எதுன்னு சொன்னால் பலஸ்தீனம் சுயல் தொடர்பான அறிவூட்டல் தான். அதுதான் அடிப்படை காரணம். யூதர்கள் எப்படி எப்படியான சூழலை உலக தளத்தில் ஏற்படுத்தி தங்களுடைய தாய்நாட்டை முதன்மைப்படுத்தினார்களோ அதே போன்ற ஒரு மனநிலையோடு தங்கள் செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கை அந்த சந்தர்ப்பத்திலும் அந்த காலத்திலும் இருந்தது. அதுக்குரிய வாய்ப்பு உண்மையில் இப்போது குவிந்திருக்கிறது. நிச்சயமாக எங்களுடைய சூழல் அதாவது மொழி வாய்க்காலுக்கு பின்னர் எங்களிடம் ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் தலைமை எழுந்து வருவதற்குரிய சூழல் என்பது மிக மிக அரிதான ஒன்று. இது உண்மையில் புலம்பெயர்ந்த தளத்தில் ஒழுங்குபடுத்தப்படுகின்ற போது ஒரு வாய்ப்பான ஒரு தலைமையிலும் வாய்ப்பான ஒரு அரசியல் தளத்திலும் வாய்ப்பான ஒரு எதிர்காலத்திலும் நாங்கள் உருவாக்க முடியும் என்று குறிப்பிடுகிறேன். இது நான் நினைக்கிறேன் உங்களுடைய முதலாவது கேள்வி எந்த அளவுக்கு இது பதிலளிக்க நினைக்கிறார். இதில் உங்களுக்கு தேவையான மேலும் விளக்கம் என்னிடம் நீங்கள் சொல்வதை கேட்கும் பொழுது ஓரளவில் ஒன்று புரியக்கூடியதாக இருக்கிறது. தாய்நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்த மக்கள் மிக அதிகமாக செய்வார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையிலே நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் இங்கிருக்கும் பலருக்கும் இங்கு நடைபெறுகின்ற பல விஷயங்கள் எந்த அளவில் திருப்தி தருகிறது என்று சொல்ல முடியாத ஒரு சிக்கலிலே கூட புலம்பெயர்ந்த தமிழர்களின் அரசியல் போக்குகள் சென்று கொண்டிருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் ஒரு காலத்திலே 2009 முன்பு இலங்கையை நோக்கும் பொழுது எங்கெங்கு காணினும் சக்தியடா என்று கண்ட இலங்கையை இப்பொழுது எங்கெங்கு காணினும் சகதியடா என்று சொல்லுகின்ற ஒரு நிலைமைக்கு இங்குள்ள மக்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறார்களோ என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. இதில் ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக குறிப்பிட வேண்டும். இங்கு புலம்பெயர்ந்த மக்கள் என்று குறிப்பிடும் பொழுது அது அமைப்பு ரீதியாக செய்யப்படுகிறதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சில முகப்பு பதிவுகள் சில சமூக வலைத்தள ஊடகங்களில் பரவலாக தெரிவிக்கப்படுகிற கருத்துக்களை வைத்துத்தான் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வருகின்றோம் என்று நினைக்கிறேன். இப்போது நான் சொன்னது போன்ற முடிவுக்கு ஆனால் ஒரு மௌன பெரும்பான்மை இது எல்லாவற்றையும் அவதானித்துக் கொண்டு இங்கு இருக்கிறது என்பது உண்மை, அதை நாங்கள் மறக்க முடியாது. ஆனால் தேர்தலை பொறுத்தவரையிலே இதுக்கு முன்பு இருந்த தமிழ் தலைமை ஒரு ஆட்டம் காண்கிறதா என்கின்ற ஒரு சந்தேகம் வருகிறது. இதுவும் மௌன பெரும்பான்மை எப்படி இலங்கையிலே தீர்மானிக்கப் போகிறது என்பது நாளை மறுதினம் தான் எங்களுக்கு தெரிய வரும். இந்த நிலைமையை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா? அதாவது வந்து எப்படி எதிர் நீங்கள் அதனை கவனிக்கிறீர்கள் என்று நீங்கள் முதலில் குறிப்பிட்டது சொல்லிவிட்டு இந்த கேள்விக்கு போகிறேன். நிச்சயமாக புலம்பெயர்ந்தவர்கள் மத்தியில் ஒரு தெளிவான ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு அமைப்பூக்கம் வந்து நிச்சயமாக அவசியம். எல்லோரையும் ஒன்றிணைத்து ஒரு ஒரு நிறுவனம் சார்ந்து அது நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த இன்ஸ்டிடியூஷனல் பேஸ்ட் என்பது எந்த அளவுக்கு சர்வதேச மட்டத்தில் அல்லது புலம்பெயர்ந்த இந்த வாழுகிற நாடுகள் பலமானது என்று வரக்கூடிய 2nd பிறகு இன்றைக்கு அமெரிக்கர்கள் நிலைத்து நிற்பதற்கென்றும் வல்லரசு என்ற மனநிலையில் அவர்கள் நிற்பதற்கு அவர்களுக்கு பின்னால் இருப்பது அந்த நிறுவன கட்டமைப்பு. உலகத்தில் சின்ன சின்ன தேசிய இனங்கள் நிலைச்சு தங்களுடைய உருவத்தையும் தங்களுடைய எண்ணத்தையும் உறுதிப்படுத்துவதற்கு வலு கொடுப்பதும் நிறுவன கட்டமைப்புகள்.
ஆகவே இந்த நிறுவன கட்டமைப்பு தான் முக்கியமாக எங்களுக்கு தேவை. அவ்வகை ஆர்கனைசேஷனை நாங்கள் உருவாக்க தவறுகிறோமானால் நான் நினைக்கிறேன் எங்களுடைய இருப்பு மிக நெருக்கடிக்கு உள்ளார். அவை நிச்சயம் ரொம்ப எந்த உறவுகள் அனைத்தும் ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு ஒழுங்குபடுத்தலுக்கும் ஒரு சரியான ஒரு நிர்ணயத்தும் அதிகம் புலம்பெயர்ந்தவர்களோடு உரையாடுகிற போது நான் குறிப்பிடும்போது இந்த நிதி நீங்கள் வழங்குகிறீர்கள் அதுக்கு ஒரு சரியான ஒரு கட்டமைப்பு கூட அந்த நிதியினுடைய பிரவாகத்தை ஒழுங்குபடுத்துங்கள். அதுக்கு புலத்தில் சில அரசியல் அடையாளங்கள் எங்களுக்கு வேணும் என்பது உண்மை. ஆனால் புலம் பெயர்ந்தவர்களிடம் அந்த அடையாளங்கள் இருக்குமாறுனால் நிச்சயம் அந்த புலத்தில் அது தொடர்பான கேள்வி எழுப்பப்படுகிற போது இங்கு இருக்கின்ற சிவில் அமைப்புகள் இங்கு இருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும். அது கூட மாற்றத்தை நான் நினைக்கிறேன் இத்தகைய கலந்துரையாடலோட இந்த காலத்தில் நாங்கள் அப்படி ஒரு நிலைக்கு நாங்கள் போக வேண்டிய ஒரு தேவைப்பாடு ஒரு அவசியம் எங்களுக்கு உண்டு. அடுத்தது நீங்கள் குறிப்பிட்டீர்கள் இந்த தேர்தல். இந்த தேர்தல் நிச்சயமாக நான் ஒரு பொது தளத்தில் நான் நின்று பார்த்தால் உண்மையில் அவர்கள் மீது ஒரு அதிருப்தி நிச்சயமாக, அதாவது 2020கள் வரையும் தமிழர்களுடைய பெருமளவுக்கு வடகிழக்கில் ஆதிக்கம் பெற்றிருந்த அரசியல் கட்சி அல்லது அந்த அமைப்பு ஒரு பெரும் சவாலை எதிர்நோக்கி இருக்கின்றது என்பது உண்மையாக. அந்த சவால் பெருமளவுக்கு அது இந்த 4.5 வருடங்களில் அது பின்பற்றிய சில அணுகுமுறைகளின் தோல்விகள் அதுக்கு முக்கிய காரணம். அந்த தோல்விகள் முழுவதும் தமிழ் மக்களுடைய அரசியல் தோல்விகளாகவே இந்த தமிழ் மக்கள் மத்தியில் குறைந்தபட்சம் நாங்கள் கூட அது தொடர்பான அதிருப்திகளை அவ்வப்போது வெளியிட்டிருக்கிறோம், முதன்மைப்படுத்தியிருக்கிறோம். அதிலிருந்து விடுபட்டு ஒரு சமூக தளத்தில் அல்லது இந்த ஈழத்தமிழர்களுடைய அரசியல் நலன்களோடு சேர்ந்து பயணியுங்கள் என்ற நிறைய வற்புறுத்தல்களை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் அதிலிருந்து மீளுவதற்குரிய எந்த களத்தையும் அவர்கள் உருவாக்கவில்லை. ஒரு பக்கத்தில் இரண்டாவது பக்கத்தில் அவர்களுடைய அமைப்பு கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கின்ற அதிருப்தி, அந்த கட்சிக்குள்ளால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சர்ச்சைகள் அல்லது அவர்களுக்குள்ளே அந்த விருப்பு வாக்கு தொடர்பாக நடந்திருக்கிற போட்டித்தன்மைகள் பெருமளவுக்கு அவர்களை தலையிடுகின்ற ஒரு சூழலுக்குள் கொண்டு செல்கிறது. இந்த ரெண்டு தளத்திலும் தான் பெருமளவுக்கு இந்த உரையாடல் எழுந்ததோ என்று பார்த்தால் இது தனித்து நாட்டினுடைய எல்லைகளுக்குள் மட்டும் வைத்துக் கொண்டல்ல, இது புலம்பெயர்ந்த தளத்தில் அல்லது சர்வதேச அரசியலை கையாளுதல் அல்லது பிராந்திய அரசியலை கையாளுதல் என்ற எல்லா கோணத்திலும் 2009க்கு முன்னர் ஒரு சரியான ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு நியமம் உள்ள தமிழரிடம் இருக்கு. அதை அந்த 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 ரிலியை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டியவர்கள் இவர்கள். நான் நினைக்கிறேன் நான் அந்த காலப்பகுதியில் உரையாடுகின்ற போது அனைவரிடமும் உரையாடுகின்ற போது அவர்கள் குறிப்பிடுவது அந்த 2009க்கு முன்னே வாழ்ந்தவர்கள் என்னோடு உரையாடுகிற போது பெறக்கூடிய இந்த இந்த அமைப்பை உருவாக்குகிற போது அல்லது அதுக்கு ஒரு உந்துதலை கொடுக்கிற போது பிரித்தானியாவில் ஐஆர்ஐக்கு ஆதரவு அளிக்கின்ற சிம்பெயினுக்கு சமமாக சிம்பெயின் அமைப்புக்கு ஏற்ற வகையிலான ஒன்றாக இது இருக்க வேண்டும் என்று ஒரு அவா அவர்களிடம் இந்த சிம்பெயின் பந்து பெருமளவுக்கு ஒரு ஒரு வலுவான ஒரு அரசியல் சக்தியாக எப்படி ஐஆர்ஐனுடைய இருப்பை நிர்ணயித்ததோ அதே மாதிரி இது நிர்ணயிக்கும் என்று ஒரு எதிர்பார்ப்பு அவர்கள் அதை நான் நினைக்கிறேன் இவர்கள் பெருமளவுக்கு அதை அடித்து விட்டார்கள் என்றுதான் கூற வேண்டும் அல்லது மிக நெருக்கடியான ஒரு கட்டத்தில் கொண்டு சென்று இப்போது ஒப்படைத்திருக்கிறார்கள். அது ஒரு பெருமது. மூன்றாவது விஷயம் நீங்கள் கேட்டது போல் இந்த மௌனமான உரையாடல் அல்லது மௌனமான எண்ணம் புரிதல் எத்தகைய முடிவை நாளை மறுதினம் எடுக்க போது என்பது மிக மிக அதிர்ச்சியும் சந்தேகமும் எனக்கு. ஏன்னா இந்த மௌனங்களுக்கு பின்னால் இவர்கள் எடுக்க போற முடிவுகள் இந்த சூழலை மாற்றுமா அல்லது இந்த சூழலுக்கு ஒரு புதுக்களத்தை உருவாக்கும். ஏனென்றால் அந்த புதுக்களம் என்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு களமாக இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லோரிடமும் இருக்கின்றது இருந்தது. ஆனால் அதிலும் சில குறிப்புகள் குறிப்பாக ரெண்டு தரப்பு அதிலும் தனித்தனியே இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அந்த அது உங்களுக்கு புரியும் அந்த ரெண்டு அமைப்புகளையும் ஒன்று சேர்ப்பதற்குரிய ஒரு சூழலை தரக்கூடிய பல வருடங்கள் நாங்கள் முயற்சித்தோம். அது தோல்வியில் முடிந்தது. ஆகவே அது மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை தந்திருக்கிறது. நேற்றைய இறுதி தேர்தல் பிரச்சார கூட்டம் இரண்டையும் பார்த்தோம், அதாவது விக்னேஸ்வரன் தலைமையிலான அணியினுடைய கூட்டத்தையும் அதே போல கஜேந்திரகுமார் தலைமையிலான அணியினுடைய கூட்டத்தையும் பார்த்தால் மக்களுடைய மனோநிலையில் ஒரு மாறுதல் நிகழ்ந்திருக்கிறது என்பதை படம் பிடித்து காட்டுவதற்கு அந்த காட்சிகள் உதவுகிறது. நான் நினைக்கிறேன் நான் நேரடியாக ஒரு
கூட்டத்தில் நேரடியாக பார்க்க எனக்கு முடிந்தது. அந்த நின்ற மக்களோடு உரையாட முடிந்தது. அவர்களிடம் ஒரு ஒரு வகை கோபம் இருக்கிறது. அந்த கோபம் மௌனமாகவே இருக்கிறது. தட்டி பார்த்தா தான் அந்த கோபத்தினுடைய உண்மை தன்மை தெரிய வரும். அதிர்ச்சி வருகிறது. அவர்கள் கோபிக்கிறார்கள். இந்த இந்த மாதிரியான செயல்கள் எல்லாத்தையும் செய்திருக்கிறார்கள் என்று ஆத்திரப்படுகிறார்கள் என்பது உண்மை. ஆகவே இந்த சூழல் என்பதில் ஒரு மாறுதலுக்குரிய ஒரு வாய்ப்பு வரும் என்ற நம்பிக்கை எழுத்துக்குளத்தில் இருப்பவர்கள், ஊடகங்களில் இருப்பவர்கள், இதனை அவதானித்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லோருடம் உண்டு. ஆனால் இந்த மௌனம் என்ன விளைவை தரும் என்பது எனக்கு அதிகமான நெருடல் இந்த இந்த சூழலில் இருக்கிறது. இப்போ உங்களை பொறுத்த நீங்கள் அரசியல் விஞ்ஞானத்தின் அரசியல் விஞ்ஞான விரிவுரையாளராக இருக்கிறீர்கள். உங்களுடைய பார்வை மிகவும் வித்தியாசமாகவும் இருக்கிறது என்பதை சமீபத்திலே நீங்கள் சுமந்திரனுக்கு முன்னால் பேசிய ஒரு பேச்சு இங்கு பகிரப்பட்டு கொண்டிருந்தது. அந்த பேச்சிலே நீங்கள் பேசிய அனைத்துமே உண்மையிலே இலங்கையிலிருந்து இப்படி பேச முடியுமா ஒரு மேடையில் என்று எல்லோரும் திகைத்து போகும் அளவிற்கு மிகவும் கன்ஸ்ட்ரக்டிவாக பேசியிருந்தீர்கள் என்பது உண்மை. ஒரு அறிவார்ந்த தளத்திலே இருந்து சொல்லுங்கள், இந்த மாற்றுத் தலைமை ஏன் உருவாகியது, அல்லது இந்த மாற்றுத் தலைமை என்ற எண்ணம் ஒரு கூட்டமைப்பு ஒரு கூட்டாக இருந்த ஒரு தலைமையிடம் இருந்து ஒரு கூட்டாக இருந்து ஒரு ஒரு இயக்கத்திடம் இருந்து மாற்றுத் தலைமை வேண்டும் என்ற இந்த எண்ணக்கரு ஏன் உருவாகியது? அதற்கு தனிப்பட்ட காரணங்களா அல்லது சமூக காரணமா? இல்ல, நிச்சயமாக இதில் கொள்கை சார்ந்த மாற்று என்பது ஒரு கொள்கை சார்ந்த ஒரு சித்தாந்தம் தான் உலகத்து. அந்த கொள்கை சார்ந்து எழக்கூடிய சித்தாந்த வடிவங்களுக்குள்ளால் இவர்கள் பயணித்திருக்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பினால் கொஞ்சம் சந்தேகமாகத்தான் நான் அதுக்கு பதில் சொல்றேன். அதாவது நான் எவ்வாறு குறிப்பிடுகிறேன், தேசியம்தான் எல்லோருடைய கொள்கை. இன்றைக்கு மாற்று என்று அடையாளப்படுத்தியவர்கள் முன்வைக்கும் சிந்தனையும் தேசியம்தான். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடையதும் தேசியம்தான். இங்கு எங்க பிழை நடக்கிறது என்றால், இந்த கொள்கையினுடைய தட்டுதலுக்கும் கொள்கையினுடைய அமுலாக்கத்துக்கும் இடையில் தான் இங்கு மோதல் வந்தது. இவர்களுக்குள்ளே மோதல் எழுந்தது. அது கவிந்தகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த அமைப்பிலிருந்து வெளியே வருகின்ற போது நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு இரவு 10 மணியிலிருந்து 1 மணி வரை அது வெளியே வருவதற்கு முதல் அவரோடு ஒரு உரையாடல் நான் பேராசிரியர் சிவநாதன், அதே போன்று கஜன், அதே போன்று திரு சுகாசந்தன் நான் நினைக்கிறேன், இவர்கள் எல்லோரும் இது தொடர்பான ஒரு உரையாடலை 10 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு முடித்திருந்தேன். இந்த உரையாடலில் இறுதி வரையில் நான் வற்புறுத்திய விடயத்தை அவர் நிராகரித்தது உண்மையான காரணம். நான் நினைத்தேன் அதிலிருந்து அவரை வெளியேற்றுவது ஒரு ஆரோக்கியம் இல்லாதது என்றுதான் நான் உண்மையில் எனக்குள்ளே இருந்தேன். ஆனால் அவருடைய வாதம் 100% எவ்வாறு இருந்ததுன்னு சொன்னால், இந்த நடைமுறைப்படுத்தலில் போலிகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு பின்பற்றுகிறது, அமுலாக்கங்களில் ஒரு சரியான களத்தை அது தேர்ந்தெடுக்கின்ற வாய்ப்பு வருகின்றவும் தவறு விடுகிறது. அவை அந்த அடிப்படையில் தான் மாற்று என்ற சிந்தனை உண்மையில் தோன்றி மக்களுடைய வலி, மக்களுடைய துயரம், மக்களுடைய நெருக்கீடுகளை அவதானிக்கின்ற ஒவ்வொரு அரசியல் வாதிக்கும் அது எழும், தவிர்க்க முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னால், கொர்பச்சோவ் சோவியத் யூனியனை உடைத்தார் என்ற குற்றச்சாட்டு அவருக்கு இருந்தாலும், ஆனால் அவர் அந்த நாட்டை முழுவதமாக பார்க்கும்போது அவர் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு ஒன்றில் குறிப்பிட்டார், நான் இயேசுநாதர் போன்று ஒரு அப்பத்தை வைத்துக் கொண்டு லட்சக்கணக்கான அப்பங்களை தெரிவிக்கக்கூடிய வல்லமை என்னட்ட இல்லை. அவே அங்கே அந்த வறுமை, அந்த துயரம், அந்த பொருளாதார நெருக்கீடு என்பதை அந்த மனிதன் தெளிவாக கண்டு, இதுதான் உண்மை. நான் நினைக்கிறேன் விக்னேஸ்வரனுடைய பக்கமோ அல்லது கையேந்திரகுமாருடைய பக்கமோ ஒன்றும் தவறானது இல்லை. இந்த மக்களை நேரடியாக தரிசனம் செய்கிற போது அது நிச்சயமாக ஒரு அரசியல்வாதிக்கு இளவெடு. அவர் எழுந்ததன் பிறகு பலிப்புத்தான் மாற்று என்ற எண்ணத்தை இவர்கள் ஏற்படுத்த இருந்தார். இது மாற்று என்பது மாற்றம் கிடையாது. மாற்று என்பது சிந்தனையாக வர வேண்டும், அந்த சிந்தனையினுடைய அமுலாக்கமாக வரும். இது கூடாகத்தான் மாற்றம் என்பது நிலைச்சிருக்கு. இங்கே முரண்பாடு என்னென்றால், இந்த முரண் நகை என்னென்று சொல்லிட்டு இந்த ரெண்டு தரப்பையும் ஒரே அணிக்குள் கொண்டு வர முடியாத சூழல் தான் இங்கே எங்களுக்குள்ளே ஏற்பட்ட முரண்கள். நான் நினைக்கிறேன் குண்டாபிராங்கருடைய அந்த எதிர்முரணியம் கோட்பாடு தான் எனக்கு இதுக்குள்ளேயும் ஆபவம் வருகிறது. அதனுடைய பிரதிபலிப்பு அது பொருளாதார ரீதியான தளத்தில் வைக்கப்பட்டாலும் என்னுடைய பார்வையில் இந்த அரசியல் தளத்திலும் அதனுடைய வடிவம் உண்மையாக தான் இருக்கிறது. அவை இது இளத்தமிழர்களுடைய அரசியல் இருப்பில் ஒரு தொடர்ச்சியான
சிலவர்கள் இந்த இடத்தில் ஆயுத போராட்ட காலத்தினுடைய சூழலை ஒரு தடவை திரும்பி பார்த்தால், இந்த ஆயுத போராட்ட காலத்தில் கூட இவ்வகை நெருக்கீடுகள் எங்களிடம் இருந்திருக்கு. அதிலிருந்து நாங்கள் மீண்டு வருவதற்கு ஏதோ ஒரு வகையான ஒரு உண்மையை நாங்கள் பின்பற்றி இருக்கிறோம், கையாண்டிருக்கிறோம். அது சார்ந்து ஒரு எண்ணம் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அந்த சிந்தனையை கூட தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவை அந்த காலத்தில் தான் இங்கே இங்கே மிக முக்கியமான அன்றைக்கு இது முதல் ஒரு உரையாடலில் நான் இருக்கிறேன். இளத்தமிழரிடம் இப்போது எழுந்திருக்கிற மிக முக்கியமான ஒரு வறுமை, ஒரு ஆரோக்கியமான மத்தியதர வர்க்கம் குலத்தில் இல்லை. ஆரோக்கியமான மத்தியதர வர்க்கம் இருந்தால் தான் ஆரோக்கியமான அரசியல் வரும். ஆரோக்கியமான அரசியல் இருந்தால் தான் ஆரோக்கியமான ஒரு பொருளாதாரத்தை கட்ட முடியும், ஒரு சமூக இருப்பை கட்ட முடியும், தேசிய இருப்பை பேண முடியும் என்றுதான் நான் நினைக்கிறேன். அவை எங்களிடம் என்னிடம் நீங்கள் எல்லோரும் இந்த இந்த மத்தியதர வர்க்கம் முழுவதும் உண்டு மத்தியதர வர்க்கத்துக்கு தயாரான கூட்டம் முழுவதும் போரில் இறந்தது நாட்டை விட்டு ஓடி புலம்பெயர்ந்த தளத்தில் வாழும். இப்ப இங்க இருக்கின்றவர்கள் இந்த 30 வருடங்களில் அவர்களுடைய அன்னைக்கு இதுக்கு முதல் ஒரு உரையாடல் ஒருவர் கேட்டிருந்தார், ஏன் உங்களிடம் ஒரு அரசியல் தலைமையிடம் ஒரு ஆரோக்கியமான அரசியல் தலைமை உங்களிடம் இருந்து என்னிடம் ஏன் கொழும்பில் இருந்து இறக்க வேண்டியிருக்கிறது என்று அவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். நிச்சயமாக முள்ளிவாய்க்காலை பார்த்த ஒவ்வொரு குழந்தையும் அதனுடைய வலியை பார்த்து கொண்டிருந்த அனுபவித்த ஒவ்வொரு குழந்தையும் இதிலிருந்து மீளெழுவதற்கு நீங்கள் எத்தனை வருடம் எத்தனை தசாப்தம் கொடுக்க போகிறீர்களோ எனக்கு தெரியும். ஒரு காலத்திலே ஏக பிரதிநிதித்துவம் இருந்தது என்று சொல்லி கொண்டிருந்தோம். இப்போது ஏகப்பட்ட பிரதிநிதித்துவம் வந்துவிட்டதோ என்று சிந்திக்கும் அளவிற்கு நிலைமை முற்றுமுழுதாக மாறி இருக்கிறது. இந்த மோதல் நிலை ஒரு ஆரோக்கியமான பகுதிக்கு கொண்டு செல்லும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா, அல்லது இது இன்னும் எங்களை இழுத்துக்கூடிய? இப்ப நீங்கள் சொன்னதிலிருந்து நான் புரிந்து கொண்டது ஒரு விதமான எதிர்மறை பகுதியைத்தான். அது இல்லாமல் போக வேண்டும் என்றால், எங்களுக்கு நம்பிக்கை தர வேண்டும் என்றால், இந்த தேர்தல் ஒரு முடிவுக்கு தேர்தல் நிலைமை ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது, இதற்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த தேர்தல் எப்படிப்பட்ட முடிவு வந்தாலும் என்ன என்பதை வைத்துக் கொண்டு இதிலே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தெளிவாக நான் பதிவு செய்வேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தளத்தில் இதுக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகரித்து அதிகமான ஆசனங்கள் அவர்களுக்கு கிடைக்குமாக இருந்தால், சிவில் அமைப்புகள் புலம்பெயர்ந்த அமைப்புகள் அவர்களோடு அணுகி ஒரு பணியை ஆற்றலாம் என்று கருதுவது கடினமானது என்று நான் நினைக்கிறேன். அவ்வாறு இல்லாமல் எல்லா வரதுறையும் இங்கே இருக்கின்ற 3 தளத்தில் இருக்கின்ற தேசியத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கின்ற கட்சிகளுக்கு ஒரு பங்கீடு ஏற்படுமாக சிவில் அமைப்புகளும் புலம்பெயர்ந்த அமைப்புகளும் புலமைகளும் ஒன்று சேர்ந்து ஒரு புதிய கட்டமைப்பை அல்லது புதிய எண்ணத்தை புதிய சிந்தனையை ஒழுங்குபடுத்த முடியும். அவ்வாறு ஒழுங்குபடுத்துகின்ற போது பிராந்திய சர்வதேச அரசியலோடு உள்நாட்டு அரசியலை அவ்வாறு அணுகுதல் என்பதையும் நாங்கள் இலகுவாக கொண்டு செல்வதற்கு உருவாகும். நிச்சயமாக தேர்தலுக்கு பின்னர் மாற்று என்ற எண்ணம் ஒரு வலிமையான பேச்சு பொருளாகவும் ஒரு ஆதிக்கம் பெற்ற கோட்பாடாகவும் மாற்ற வேண்டும். இது இந்த தளத்தில் இது உடனடியாக இந்த இந்த விஷயத்தை செய்து முடிக்கலாம் என்று நான் நம்பவில்லை. ஆனால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பரப்பில் இருக்கின்ற சில தலைமைகள் முடிவுகளை எடுக்கிற போது எவ்வாறு கையாளுகிறேன். இப்ப நான் என்னுடைய அவதானிப்பு தென்னிலங்கையில் இந்த ஜனநாயகத்தை பேசுபவர்கள் கட்சிக்குள் ஜனநாயகம் பேசுவது, தென்னிலங்கையில் மனித அவமானம் பேசுபவர்கள் வட கிழக்கில் மனித அவமானம் பேசுவது, தென்னிலங்கையில் தேசியத்துக்கு எதிரான உரையாடலை செய்வர்கள் வடகிழக்கில் தேசியத்தை பற்றி உரையாடுவது அதிகம். இப்படியான ஒரு மனோநிலை இருக்கிறவர்கள் எப்படி ஒரு சிவில் அமைப்புகளோடு சேர்ந்து பயணித்து ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் வடிவத்தை கட்டுவதற்கு புலமை தளத்திலும் சிவில் அமைப்பு தளத்திலும் புலம்பெயர்ந்தவர்களுடைய தளத்திலும் அரசியல் கட்டமைப்பு முறை என்ற அடிப்படையிலும் ஒன்று சேர்ந்து எவ்வாறு பயணிப்பதற்கு சூழலை இவர்கள் ஏற்படுத்துவார்கள் என்பது எனக்கு கடந்த கால அனுபவங்கள் தந்திருக்கின்ற எச்சரிக்கைகள் அல்லது பலவீனங்கள் அதுக்குரிய வாய்ப்பு இல்லை என்று நினைக்கிறேன். அதை நிச்சயம் என்னுடைய எதிர்பார்ப்பு இது சில வேளைகளில் ஈழத் தமிழர்கள் அல்லது இந்த ஐக்கியம் பற்றி பேசுகிறவர்கள் என் மீது கோபம் கொள்ளலாம், ஆத்திரம் கொள்ளலாம். ஆனால் இந்த ஐக்கியத்தால் சாதிக்கப்பட்டது என்ன என்று கேள்வி எழுப்பினால், தென்னிலங்கையினுடைய அரசுகளை பாதுகாத்ததும் சர்வதேச மட்டத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் தவறவிட்டதும் இந்த ஐக்கியத்தினுடைய பிரதிபலிப்புகள் என்றுதான் என்னுடைய அவதானம்.
நிச்சயமாக ஒரு எதிர்கட்சி ஆசனம் என்பது ஒரு சாதாரணமானது, ஒரு பிரதமருக்கு சமமானது. எதிர்கட்சியாக இருக்கிற போது ஐக்கிய நாடு சபையில் நேரக்கணக்கு செலவழித்து பேசி இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாடுகளினுடைய குறைந்தபட்சம் தூதரகங்களையும் அந்த பாராளுமன்ற ஜனநாயக மரபுகளை கொண்டிருக்கக்கூடியவர்களையும் கொண்டு உரையாடி இருக்க வேண்டும். எங்களுடைய பிரச்சனைகளை எங்களுடைய எங்களுக்கு விரோதமானவர்களுக்கு அது பற்றிய எண்ணங்களை பிரதிபலிப்பை ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கு நாங்கள் மிக நடந்திருக்க வேண்டும். எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது, எங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் இருக்கிறது. சேனநாயக்காவில் இருந்து அணில் விக்ரமசிங்கா வரையிலும் தென்னிலங்கை அரசுப்படி இருக்கோம். இந்த அனுபவத்தை நாங்கள் படித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம், எழுதியிருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். இது கூடாக நாங்கள் ஏன் ஒரு எண்ணத்தை இந்த ரணில் மைத்ரி அரசாங்கம் மீது கொள்ளவில்லை என்பது என்னுடைய இயல்பான ஒரு கேள்வி. இதுக்குள்ளே இருந்துதான் நான் அவர்களை அட்ரஸ் பண்ணுவதற்கு நான் முயற்சி, அவர்களை மதிப்பீடு செய்வது என்பது இது கூடாது. இந்த வாய்ப்புகள் கிடைத்த போதில் அவங்களுக்கு 2009க்கு முன்னர் கோரிய ஒரு தனி தேசம் பற்றிய உரையாடல் அல்ல இங்கு. நான் அதை கூட முதன்மைப்படுத்துகிறேன். ஒரு அங்கீகாரம் மிக்க ஒரு அரசியல் தீர்வுக்குரிய வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய கணங்கள் எங்களிடம் இருந்தது. அரசியல் யாப்பு உருவாக்கப்பட்டது என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த அரசியல் யாப்பு உள்ளுக்குள்ள என்ன இருக்கு என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த அரசியல் யாப்பு நடைபெறுமா, சாத்தியமா என்றது பற்றிய ஒரு எண்ணம் கூட இல்லாமல் இந்த காலப்பகுதி கையாளப்பட்டது. இதில் போவதற்கு முன்னரே இந்த அரசியல் யாப்பு உருவாக்க முன்னமே எங்களுக்கு தெரியும் இந்த அரசியல் யாப்பு ஒரு ஏமாற்றுத்தனத்துக்கான ஒரு அடிப்படை. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போது 3-2 பெரும்பான்மை இந்த புதிய அரசாங்கம் பெற்றது. ஏன் என்று சொன்னால் 3-2 பெரும்பான்மை இல்லாமல் 78-ஆம் ஆண்டு அரசியல் யாப்பை அசைக்கவே முடியாது. அது யார் யாவத்தினா வகுத்து கொண்டால் நினைக்கிறேன் அவரை போல ஒரு தந்திரசாலி இந்த உலகத்துக்கு வேறு யாரையும் நான் அடையாளம் காண்பது கடினம். இந்திரா காந்திக்கு ஒரு நிகரான ஒரு ஆசியாவின் ஒரு டிப்ளோமேட் சொன்னால் உண்மையில் ஆசியா, ஆப்பிரிக்க, லத்தீன் அமெரிக்க நாடுகளில் சிறந்த டிப்ளோமேட் சொன்னால் அதில் யார் யாவத்தினாவும் ஒரு ஆள். அந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட அரசியல் யாப்பு, அந்த தலைவனால் உருவாக்கப்பட்ட அரசியல் யாப்பு நான் நினைக்கிறேன் இலகுவில் தூக்கி எறிந்துவிட்டு போகும். அந்த மாதிரியான உரையாடல் எங்களிடம் இருக்கிற போது அதை உதாசீனம் செய்துவிட்டு அதன் மீது நம்பிக்கை கொண்டு போனது உங்களுக்கே தெரிந்து கொண்டு அந்த இடத்துக்கு நீங்கள் போவது போன்று எனக்கு. ஆக நிச்சயம் இந்த மாதிரியான நகர்வுகளை கொண்டிருப்பவர்களை எவ்வாறு கையாள, தேர்தலுக்கு முன்னர் இளைஞர்களை கட்சிக்குள் சேருங்கள், இளைஞர்களை வேட்பாளராக்குங்கள், அவர்களை வழிநடத்துங்கள், பின்னுக்கு நின்று பெண்களை முதன்மைப்படுத்துங்கள், சமூகத்தினுடைய பிரச்சனைகளை முதன்மைப்படுத்துங்கள் என்று நீங்களே இப்ப குறிப்பிட்டீர்கள். அந்த உரையில் ஆற்றிய பார்த்து இந்த ஸ்டெப் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த கட்சிக்குள்ளே நீங்கள் பேசியிருக்கிறேன்னா ஒன்றுமே இல்லை. அப்போ ஒரு புலமையாளனுடைய பணி என்ன? அதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அரசியல் தளத்தை கையாளுபவர்களுடைய எண்ணம் என்ன? எனக்கு இது ரெண்டும் தான் எனக்குள்ளே எழுந்திருக்கிற மிக பிரதானமான குழப்பம். நான் நினைக்கிறேன் இன்னொரு அடுத்த மீட்டிங்ல பேசுகிற போது கூட நான் திரும்ப கேள்விகள் கேட்பதற்கு எனக்கு விருப்பமே வராது. என்றால் ஒரு சமூகத்தில் ஒரு மனிதனால் கேட்கப்படுகின்ற உரையாடல் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொல்லினால் அந்த கட்சியினால், அந்த அமைப்பினால் மீண்டும் அதை பற்றி உரையாடலும் எந்த பயனும் கிடையாது. நான் நினைக்கிறேன் ஒரு சில வேளைகளில் உதிரிகளாக கூட 4 பேர் வந்து சேரலாம். அவ்வாறு வந்து சேர்ந்தால் அவர்களை ஒன்றிணைத்து ஒரு அரசியல் உரையாடலை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருகிற போது தவிர்க்க முடியாமல் இவர்களும் ஏனால் இவர்கள் பிரதிநிதிகள் அண்டிருந்தார்களே, இவர்கள் தவிர்க்க முடியாமல் ஒரு இடத்துக்கு வர வேண்டிய ஒரு தேவைப்பாடு அவர்களுக்கு எழும். அதுக்கு பிற்பாடு ஒரு ஆரோக்கியமான உரையாடலை செய்ய முடியும். அப்போது உங்களுடைய எண்ணங்கள் பதிவுகள் அனைத்தும் நான் நினைக்கிறேன் ஒரு ஆரோக்கியமான ஒரு செல்நறிய வகுப்பதற்கு உதவும். ஒரு சிக்கலான கால, நீங்கள் இப்போது சொன்னது போல ஒரு சிக்கலான காலகட்டத்திலே தான் தமிழ் கட்சிகள் ஒற்றுமையாகி தமிழர் விடுதலை கூட்டணி என்கின்ற தமிழர் கூட்டணி, தமிழர் விடுதலை கூட்டணி என்ற ஒரு ஒற்றுமையான பரிணாமத்துக்கு சென்றார்கள். அதன் பின்னர் ஆயுத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பின் வந்தது இதற்கு மேலாக சென்றிருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து பலரிடம் இருக்கிறது. ஆனால் அப்பேற்பட்ட நிலைமை இல்லாமல் இது ஒரு சமாந்திரமாக செல்கிறதோ அல்லது கீழ் நோக்கி செல்கிறதோ என்கின்ற ஒரு கேள்வி கூட பலருடைய மனதிலே இருக்கிறது. இந்த காரணத்தை ஆராயும் பொழுது எப்படி என்றால் ஒரு நெருக்கடி நிலையிலிருந்து வெளியே வரும் பொழுது சில வேளைகளிலே இப்பேற்பட்ட ஒரு டிரான்சிஷன் பீரியட் சில வேளை கஷ்டமாக இருக்கலாம் என்ற ஒரு கருத்தியல் கூட இருக்கிறது. இவற்றை பற்றி ஏதாவது சுருக்கமாக
உங்களுடைய பார்வையிலே சொல்ல முடியுமா? இல்ல, டிரான்சிஷன் பீரியட் என்றது உண்மையில் தமிழர்களுக்கு எது என்பது எனக்கு தெரியாது. ஏனென்றால் நாங்கள் இந்த டிரான்சிஷன் பீரியட் என்றது வரக்கூடிய, நான் நினைக்கிறேன், இந்த கூட்டமைப்பை உருவாக்குகிற காலப்போகு அல்லது விடுதலை புலிகள் பேச்சுவார்த்தைக்கு வந்த காலப்போகு தான் டிரான்சிஷன் பீரியட். பேச்சுவார்த்தையினுடைய அரசியல் சூழலை கையாளுவதற்கு ஒரு களத்தை தான் உண்மையில் இவர்களிடம் கையளித்தார். நீங்கள் குறிப்பிட்டது போல், நீங்கள் ஒரு நிறைய பேர் விமர்சனம் இடுவது போல், உண்மையில் ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி அல்லது சமூகத்தினுடைய போக்கு என்பது ஒரு எவல்யூஷனுக்கு உட்படுத்தும். அது மேலிருந்து திரும்ப அது கீழ் நோக்கி அதை அசைகிறது என்று சொல்லி சொன்னார். இப்ப நாங்கள் தேசியத்தை ஏன் வலியுறுத்துகிறோம் என்றால், தேசியம் இல்லாவிட்டால் நாங்கள் சாதியமாயும் எல்லை சண்டைகளை அதிகப்படுத்துவோம், பிரதேசமாக மோதுவோம், மதமாக நாங்கள் மோதிக்கொண்டிருக்கோம். இந்த மூன்றையும் கடந்துதான் எங்களிடம் ஒன்று, தமிழ் தேசியம். இந்த தேசியத்துக்குள் இவை எல்லோரும் ஒன்று சேர்க்கப்பட வேண்டிய ஒரு தேவைப்பாடு எங்களிடம் எழுந்தது. அது சிந்தனை ரீதியாக முழு உலகத்திலும் உள்ளவருடைய, ஐரோப்பியர்களுக்கு அது வர்க்க ரீதியாக இருந்தது, மேலத்தேசத்தவர்களுக்கு, எங்களுக்கு அது சாதியமாக இருந்தது, அவ்வளவுதான், சாதியமாகவும். ஏனென்றால் வர்க்கம் பெருமளவுக்கு எங்களிடம் வலுவடையும். அவை மீளைப்ப திரும்ப சாதியம் உரையாடுதல், சாதியத்துக்கு குழு அமைத்தல், சாதியத்துக்கு கட்சி அமைத்தல், சாதியத்துக்காக சுதேச குழு சுயேட்சை குழுக்களை அமைச்சு நாங்கள் தேர்தலில் போட்டுகிடுவது எவ்வளவு அநாகரியமான ஒரு விடயம். ஒரு 30 வருட ஆயுத போராட்டம், ஒரு 30 வருட அரசியல் ரீதியான எண்ணங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம், நான் நினைக்கிறேன் இது திரும்ப கீழே தன்னை அழிப்புக்கு உட்படுத்துவதற்கான ஒரு திசையை நோக்கித்தான் இது உண்மையில் காரணம். இதனுடைய இருப்பும் இதனுடைய எண்ணமும் பெருமளவுக்கு குலைக்கின்ற எண்ணம் கொண்டிருக்கின்றவர்கள் தான் இந்த தேசியத்துக்கு எதிரான உரையாடல். இறக்குரிய வடக்கில் இருக்கின்ற தேசிய கட்சிகள், அதாவது இலங்கைக்கான தேசிய கட்சிகள், அதாவது ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, அதனுடைய ஒத்துழைப்பாளர்கள், அதனுடைய பிரதிநிதிகளாக வந்திருக்கக்கூடிய சுயேட்சை குழுக்கள் அனைத்துமே எத்தனைப்படுத்துகின்றன. ஏனென்றால் இதை உடைத்து விட்டால் இந்த இனத்தினுடைய இருப்பை உடைத்து விட, இலகுவாக உடைத்து விடலாம் என்று அது போராடுகிறது. அது இதுதான் இங்கே உள்ள உண்மையான அடிப்படை. நீங்கள் குறிப்பிட்டது போல், நாங்கள் மேல் வளர்ச்சி அடைந்த நாங்கள் கீழ்நோக்கி வர வேண்டிய அவசியம். ஒரு ஆயுத போராட்டம் ஒரு காலம், அந்த காலகட்டத்தில் அல்லது பனிப்போர் காலத்தில் ஆயுத போராட்டம் உலகத்தில் இலகுவானதாக இருந்தது, ஒரு வழிமுறையாக இருந்தது. இன்றைக்கு சோசலிசம், நான் நினைக்கிறேன் ஆயுத போராட்டத்தை மார்க்ஸ் உண்மையில் முன்வைத்தது ஆயுத போராட்டத்துக்குரிய விடுதலை தான். ஆனால் இன்று அதை யாரும் நவீன சோசலிசவாதிகளோ இல்லை நவ சோசலிசம் மார்க்சிசம் பேசுபவர்களோ முன்வைக்கிறது. ஆகவே அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போயிட்டோம், போக வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. இதை நான் இங்கேயும் கேட்கிறேன். அது நிச்சயம் நீங்கள் குறிப்பிடுவது போல் ஒரு மேல் நோக்கிய வளர்ச்சிக்கு நாங்கள் போவதற்கு என்னென்ன திட்டங்கள் எங்களிடம் வேணும். அந்த ரான்சன் பீரியட் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் கீழ் நோக்கி போவதை விட அந்த ரான்சன் பீரியட்ல அவ்வளவுத்தையும் பற்றி உரையாடல் எங்களிடம் இருக்கு. இது எப்படி இருந்தால், என்னை பொறுத்தவரை நான் குறிப்பிடுவேன், அந்த உரையாடலில் கூட 2009 முற்பட்ட ஆயுத போராட்டம் எங்களுக்கு வழிவிட்டு செல்லவில்லை. அந்த உரையாடலை கூட அவர்கள் ஒழுங்குபடுத்திதான் சொன்னார். அந்த ஒழுங்குபடுத்தலை தொடர்ச்சியாக கொண்டு செல்வது, அதுல உள்ள பலவீனங்களை நீக்கிவிட்டு பலமானதை கொண்டு செல்வதற்கு நாங்கள் ஒரு தயாராகவில்லை. இதுதான் உண்மை. அதான் எங்களிடம் பிரதேசமாக வந்தது, கிழக்கு கைவிடப்பட்டது. நாங்கள் இப்ப மன்னரில் மதவாதம் பேசிக் கொண்டிருக்கிறோம், யாழ்ப்பாணத்துக்குள்ள சாதியம் பேசிக் கொண்டிருக்கிறோம். சாதியத்தில் நடைபெறும் இலக்கிய பேச்சாளர் ஒருவர் அனைத்துலக தமிழராட்சி மாநாட்டில் உரையாற்றுகின்ற போது சொல்லுகிறார், யாழ்ப்பாணத்தில் சாதியத்தை கைவிட முடியாது, யாழ்ப்பாணத்தில் சாதியத்தை இந்த சமூகம் சாதியத்தை கடக்கவில்லையோ இந்த சமூகம் வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கும். இன்றைய உலகத்தினுடைய பரப்பு வேறு, உலகத்தினுடைய எண்ணங்கள் வரை, அதற்கு COVID-19 பிறகு எங்களுடைய பார்வைகளில் அதீதமான மாறுதல்கள் எங்களுக்கு தவிர்க்கிறது. ஏன் இந்த இந்த மாதிரியான ஒரு வலி இந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்பது மிக பிரதானமான ஒரு கருத்து. நான் நினைக்கிறேன் ஆயுத போராட்டம் அதுக்குரிய மாற்றத்தை எங்களுக்கு செய்து வந்துட்டு போறது. அதிடம் வந்து குறைகள் இருக்கிறது, நான் ஏற்றுக் கொள்கிறேன், பலவீனங்கள் இருக்கிறதை ஏற்றுக் கொள்கிறேன். ஆனால் அது ஏற்படுத்திய நிறைய பலன்கள் நாங்கள் மீள ஒன்று சேர்க்கப்பட வேண்டியது, அல்லது அது கூடாக நாங்கள் கொண்டு செல்லப்பட வேண்டிய நிறைய பொறுப்பான்மைகள் எல்லோருக்கும் உண்டு. இதனை அரசியல் கட்சி இருந்தால், இதில் முக்கியமான விஷயம் அரசியல் கட்சிகள் தான், அரசியல் தான் எங்களுடைய இருப்பு. தேர்தல்லாம் எங்களுடைய அரசியல். தேர்தல் காலம் வரும்போது நாங்கள் அரசியலை உரையாடுகிறோம். ஆகவே தேர்தல் என்பதற்கும் அரசியல் என்பதற்கும் இடையில ஒட்டு போட முடியாத ஒரு சமூகமாக நாங்கள் வாழ்ந்து போக முடியும். ஓகே, நீங்க கேளுங்க.
நன்றி டாக்டர் கே டி கணேசலிங்கம் அவர்களே. இப்போது எனக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ஒரு முடிவுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இந்த அதிகாலை வேளையிலே இலங்கையிலே நீங்கள் இன்னும் கோப்பி குடித்தீங்களோ சாப்பிட்டீங்களோ கூட தெரியாது. இந்த நேரத்திலே எங்களை இந்த உரையாடலை நாங்கள் மீண்டும் மேலும் சிலரையும் இணைத்து கொண்டு உங்களோடு நாங்கள் செய்வது இன்னும் 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 ஒரு தமிழ் சிந்தனை நிலை மேம்படுவதற்கு மிக உதவிகரமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நீங்கள் சொன்னது போல தேர்தல் வேறு அரசியல் வேறு, இந்த இரண்டையும் பிரித்து பார்த்து ஒரு 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 நல்ல சிந்தனை வட்டம் ஒன்று தோன்ற வேண்டும். அந்த சிந்தனை வட்டம் ஒரு தாக்கத்தை உருவாக்க வேண்டும். உங்களை போன்றவர்கள் மட்டுமே அதற்கு மிக பெரும் வடிவம் கொடுக்க முடியும் என்ற ஒரு முடிவுரையோடு தயவு செய்து நீங்கள் உங்களுடைய கருத்தை ஒரு சுருக்கமாக சில செக்க ஒரு சுருக்கமாக சொல்வீர்களா இருந்தால் அத்துடன் இந்த ஒளிபரப்பை முடித்துக் கொள்ளலாம். நன்றி. உங்களுடைய நான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்ட ஒரே ஒரு விடுதலை, உலகத்தில் ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் தலைமையை கண்டறிவதில் தென்னிலங்கை அரசுகள் கடந்த காலத்திலும் இன்னும் எதிர்காலத்தில் இன்னும் நெருக்கடிக்கு உட்பட்டதாக மாற்றும். அவை இந்த புலம்பெயர்ந்த தளத்தில் இந்த கால பகுதியை எப்படி கொண்டு செல்லுதல் என்ற ஒரு உரையாடல் மிக அவசியமானது. நேற்றைய தினம் இரவு நான் நினைக்கிறேன் நான் இந்த அரங்கிலிருந்து போவதற்கு 11 மணி ஆகிவிட்டது. 13 திருத்த சட்டம் மூலம் தொடர்பான ஒரு உரையாடல் ஒன்றை இன்னும் ஒரு ஆர்கனைசேஷன் இந்த செயல் வழி கருத்தாடலாக உருவாக்கி அதில் குறிப்பாக முக்கியமாக ஹரிஹரன் அவர்கள் அந்த உரையாடலில் பிரசன்னமாயிருந்தார். அவர் நினைக்கிறேன் அவர்கள் யாழ்ப்பாணத்தோடு அல்லது வடகத்துல கூட ரொம்ப பரிச்சயமானவர். அதே போல பேராசிரியர் மணிவண்ணன், அதே போல உங்களுடைய நாட்டில் இருந்து ஜோசப் அவருடைய பெயர் ஜோசப் பேராசிரியர் சந்திரகாந்தன் கலந்து கொண்டிருந்தார். மிக ஆரோக்கியமான ஒரு உரையாடலாக இருந்தது. உண்மையில் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், இந்த 2020 பின்னர் COVID-19 பின்னர் தென்னிலங்கை அரசியல் சூழலும் பிராந்திய அரசியல் சூழலும் மாறப்போகுது. தென்னிலங்கை மாறிவிட்டது, பிராந்திய அரசியல் சூழல் சர்வதேச அரசியல் சூழல் மாறப்போகுது. இருதுருவ அரசியல் மீள வரப்போகிறது. ஆனால் அது பழைய இருதுருவ அரசியல் போன்று இருக்க போவது இல்லை. அது சீனா ஒரு அணியாகவும் அமெரிக்கா இந்தியா ஒரு அணியாகவும் இருக்கின்ற ஒரு களம் ஒன்று வரப்போகிறது. வருவதற்கான ஒரு ஒரு ஆரம்ப நிலை ஒன்று உண்மையில் நான் அந்த கொரோனா பொலிட்டிக்ஸ் என்ற நூலில் நான் அதில் தெளிவாக அடையாளப்படுத்தியிருந்தேன். நான் நினைக்கிறேன் கனடா வாழ் தமிழ் மக்கள் அதை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் படித்திருப்பீர்கள் நிச்சயமாக. அவை இந்த உலக அரசியல் போக்குகள் என்னடா இவற்றை கணிப்பீடு செய்ய தவறினதனுடைய பிரதிபலிப்பு தான் உண்மையில் நாங்கள் ஏற்படுகின்ற ஒவ்வொரு கட்டத்திலும் ஏற்படுகின்ற நெருக்கம் கொண்டு அதை கணிப்பீடு செய்ய வேண்டும். அதுக்கு நிகராக எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும், அமுலாக்கங்கள் இருக்கும். அந்த அமுலாக்கங்கள் சரியாக நகர்த்தப்படுமாக இருந்தால் நிச்சயம் என்னடா இலங்கை தீவை யாரும் சும்மா இலகுவாக தூக்கி எறிந்துவிட்டு போக முடியும். இலங்கை தீவு என்பது உலகத்தில் கிரேக்கத்திலிருந்து இன்று வரை ஒரு மூத்துத்தான். அது அது ஜவஹர்லால் நேரு குறிப்பிட்டது போல் இந்து சமுத்திரத்தினுடைய மூத்துத்தான். ஆகவே இதை நாங்கள் வைத்துக்கொண்டு ஒரு ஆரோக்கியமான இலங்கை அரசியல் சூழல் பரப்பு இளத்தமிழர்கள் வடகிழக்கில் அல்லது ஏனைய பிரதேசங்களில் இருக்கின்ற தமிழர்கள் ஒரு ஆரோக்கியமான அரசியலை கட்ட தவறினால் பொருளாதாரமும் இல்லை, கல்வியும் இல்லை, வேலை வாய்ப்பும் இல்லை, எங்களுடைய நிம்மதி குறிக்கூடிய அல்லது எங்களுடைய ஒரு அமைதியான வாழ்வு குறிக்கூடிய வாய்ப்பும் இலங்கை பரப்புக்கும் எங்களுக்கும் இருக்காது என்று குறிப்பிட்டு இந்த நேரத்துக்கும் இந்த சூழலுக்கும் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.